மக்களால் ஒரு வாழ்க்கையை உருவாக்கினாய் நீயே. பிரிகிறாய் துறை சூழ்ந்த நான் தனியனாகி போனேன். Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்க மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்படும் தெரிவிக்கும் மனித்தினி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும், இந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வி வெல்வதே உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீச்சி சித்ரா. வீச்சி சித்ராவை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. பர்சனலா நம்ம சேனலுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்கூடையும் வாழ்ந்துட்டு இருக்க வீச்சி சித்ரா அவர்களுடைய நினைவு இன்றும் வாழட்டும், வென்று வாழட்டும், இன்றும் வாழட்டும் சொல்லி அவர்களுடைய நினைவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை. இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல. இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல, தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு. அவங்க வாழ்க்கையில எப்படி போராடி முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய துணிச்சலும் அவங்களுடைய தன்னம்பிக்கையும் இன்னும் பல மக்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை கொடுக்கலாம். அதற்கு முன்னால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் வாங்க. ஹாய், வணக்கம். வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா இருக்கா? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு வீச்சி சித்ரா? உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? உங்களுடைய ஆன்மா எத்தனாவது நிலையில இருக்கு? உங்களுடைய ஆன்மா எத்தனாவது நிலையில இருக்கு? உங்களுடைய ஆன்மா எத்தனாவது நிலையில இருக்கு வீச்சி சித்ரா? உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன வீச்சி சித்ரா? உங்களுடைய அன்பு ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய நினைவு நாள் வரப்போது உங்களுடைய நினைவில் வாடும் உள்ளங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த முன்வைக்க போறீங்க? உங்கள் நினைவில் வாடும் அன்பு உள்ளங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த முன்வைக்க போறீங்க? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும், வரக்கூடிய அந்த நினைவு நாள். பொதுவாகவே நினைவு நாட்கள் பொதுவாகவே நினைவு நாட்கள்ல
நினைவு நாட்களில் ஆத்மாக்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நாள்? ஆத்ம உலகத்தில் தன்னுடைய நினைவு நாளில் அந்த ஆத்மாக்கள் என்ன செய்வாங்க? உங்களுக்கு மறுபிறவி இருக்கா? உங்களுக்கு மறுபிறவி இருக்கா? உங்களுக்கான மறுபிறவி இருக்கா? மறுபிறவி கிடைத்தால் என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மறுபிறவி கிடைத்தால் என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா கிடைக்கும். மறுபிறவி கிடைத்தால் என்னவாக வரணும்னு ஆசைப்படுறீங்க? வீச்சி சித்ரா, உங்களுக்கு மறுபிறவி கிடைத்தால் என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வருகிற தீபாவளிக்கு மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி விஷஸ் நீங்க கொடுக்கணும்னு உங்க ரசிகர்கள்லாம் ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா உங்களுடைய விஷஸ உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க கொடுக்க தயாரா? தீபாவளி விஷஸ் நடிகர் விஜய் அண்ணாவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நடிகர் விஜய் அண்ணா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆத்மாக்களால் மனிதர்களின் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? ஆத்மாக்களால் மனிதர்களின் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? ஆத்மாக்களால் மனிதர்களின் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? விஜய் அண்ணாவுக்கு உங்க எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குமா? உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்களுடைய இறுதி ஆசை என்ன?
உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்கள் குரல் ஒலிக்கட்டும், உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நன்றி 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 நன்றி. ஆத்மா எழிப்பாரட்டும், சாந்தி பெறட்டும், நிம்மதி பெறட்டும். உங்கள் குடும்பத்தாருக்கு துணை இருக்கட்டும் சொல்லி இந்த நிகழ்வைத்துடன் முடித்துக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நன்றி, வணக்கம் மக்களே.